ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக். நீங்க பாத்துட்டு இருக்கிறது வாய்ஸ் ஓவர் தமிழ். நான் உங்கள் புவி. யாராச்சும் 6th எபிசோட் பார்க்க வந்த எல்லாருமே ஒரு ஹாய் சொல்லிட்டு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே வீடியோக்குள்ள போயிருங்க. எபிசோடோட ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் ஜெய் இருக்காங்கல்ல, அவங்களும் ரியானும் ரொம்ப ஹாப்பியா அவங்களுடைய கார்டன்ல இருக்காங்க, ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வேற ஹவுஸ் இருக்கும் இல்லையா, அந்த இடத்துலதான் ரெண்டு பேரும் லவ் பண்ற மொமெண்ட்டு. லவர்ஸ் ரெண்டு பேரும் அப்படியே ஜாலியா ஒன்னு மண்ணா இருக்கும் போது இவங்க ஒன்னா சேர்ந்து டைம் ஸ்பெண்ட் பண்றத யாரோ வீடியோ எடுக்கிறாங்க. அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜேயோட தம்பி தான். இப்போ அவன் எடுக்கிற வீடியோ வச்சு தான் இவ்வளோ நாளாக த்ரெட்டன் பண்ணிட்டு இருப்பான். இந்த வீடியோவை இப்போ யார் பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ தான் பார்த்துட்டு இருக்காரு. காங் தான் இதை பார்த்து மூட் ஆஃப் ஆகுறாரு. சீனை கட் பண்ணா ஜேயும் ரியானும் அங்கேருந்து கிளம்புறாங்க. கிளம்பும் போது ஹெரா போயிட்டு, நான் என் வழியில குறுக்கால வராதுன்னு சொன்னேன்ல, நான் லவ் ப்ரப்போஸ் பண்ணியும் நீ என்ன அவ கூட சுத்திட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்டதும், அப்பதான் அங்க ஊஜின் என்ட்ரி கொடுக்குறாரு. என்ட்ரி கொடுத்து நம்ம ஹெராவை சமாதானப்படுத்துறாரு. நம்ம ஜெயும் என்ன பண்ற, அங்கிருந்து கிளம்பிடுறான். ஊஜினுக்கு ஹெரா மேல செம்ம லவ், ஆனா ஹெராக்கு அவ மேல சுத்தமா லவ்வே இல்ல. அவனை தட்டி விட்டுட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான். வீட்டுக்கு போறான் நேரா, கோவத்திலே போயிட்டு இருக்கான். அதுவும் கார்ல சீனை கட் பண்ணி ஊஜினோட ஆளா இருப்பாங்கல்ல, அவங்களோட கீப்பா இருப்பாங்களே ஒரு டீச்சர், அவங்களதான் காமிக்கிறாங்க. அவங்க செம்ம கோவத்துல ஊஜின் கிஃப்டா கொடுத்து அந்த கார் எடுத்து போயிட்டு இருக்காங்க. அதுவும் காலர்ஷிப் ஸ்டூடெண்ட ஆக்சிடென்ட் பண்ணாங்களே அதே காரு, இன்னும் அந்த கிராச் கூட போல அந்த கார் எடுத்துட்டு போறாங்க. இன்னொரு பக்கம் ஹெரா எங்கேயோ போறான். எங்க போறான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு அப்பார்ட்மெண்ட் மாதிரி இருக்கு, ரொம்ப பழைய அப்பார்ட்மெண்ட் மாதிரி இருக்கு. அங்க வெளியில அவங்க அப்பா சிகரெட் குடிச்சு நின்றுட்டு இருக்காரு. இவங்க போனதை அவர் என்ன சொல்றாரு, வழி மாதிரி வேற எங்கேயோ போயிட்டு நினைச்சேன், பார்க்க கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா தான் இருக்கும், கொஞ்ச நாள் இங்க ஸ்டே பண்ணிக்கோ அப்புறம் எல்லாம் சரியாயிரும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இவ்வளவு அன்கம்ஃபர்டபுளோட அப்படியே மேல போறான். அங்க மேல போய் பாத்தீங்கன்னா, அந்த வீடே ஒரு மாதிரியா இருக்கு. ஆக்சுவலா ஒரே ஒரு ரூம் தான் இருக்குங்க, அது ஒரு ரூம் தான் அது. அந்த ஒரு ரூம்ல எல்லா பொருளும் அங்கேயே வச்சிருக்காங்க, வாஷிங் மிஷின், தண்ணி குடிக்கிறது எல்லாத்தையும் அது உள்ளே வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த வீட்டுல தண்ணி சொட்டிட்டு இருக்கு, மேலேருந்து தண்ணி சொட்டிட்டு இருக்கு. அங்கே அவனுடைய பெட்டில் ஒரு ட்ரெஸ் இருக்கு. அவங்க அப்பா தான் அந்த ட்ரெஸ்ஸை வாங்கி வச்சிருக்காரு. வீக்கெண்ட் அவள் வெளியில் போய் யார் கூட டேட்டிங் பண்ணுவாள், அதனால இவங்க இங்கே வந்துட்டும் ஜேயை வந்து ரியான் கூட்டு போனார்ல, ஒரு ஹோட்டலுக்கு தான் கூட்டு போறாங்க. அவங்க ஃபேமஸாக எப்பயும் சாப்பிட்ட ஹோட்டலை கூட்டு போறாங்க. அப்போ ஜேய் அவங்ககிட்ட சொல்றா, நீ காங் கிட்ட சாரி கேளு, என்னதான் இருந்தாலும் ஸ்கூல்ல நடக்கிற எல்லா விஷயத்துக்கும் நீ நானும் தான் காரணம், அதனால நீ அவங்ககிட்ட சாரி கேட்கணும் அப்படின்னு சொல்லும் போது, அதை பத்தி இப்ப பேச தேவையில்ல, ரொம்ப நாள் கழிச்சு இப்போ தான் நம்ம சாப்பிட வந்திருக்கோம், இப்போவும் நீ மூட ஃபைல் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட ஆரம்பிச்சிடறாங்க. காலையில எல்லாரும் ஸ்கூலுக்கு வராங்க. ஸ்கூலுக்கு ஜெய் வந்துட்டா, ஜெய வந்து காங்க ஒரு மாதிரியா பாத்துக்கிட்டே இருக்கான். இப்போ அந்த பிரின்சிபலோட பையன் வந்து டைம் ஆச்சு வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போறான். கூட்டு போய் காலர்ஷிப் ஸ்டூடெண்ட் எல்லாரையும் ஒன்னு சேர்த்து, நம்ம இவங்களை எதிர்த்தே தான் ஆகணும், பணக்கார வீட்டு பசங்க அப்படின்றதுனால நம்மளை மட்டமா ட்ரீட் பண்றாங்க, இதை எதிர்த்து நம்ம போராடலாம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஸ்டூடெண்ட்லாம் என்ன பண்றாங்க, இவங்களை எதிர்த்து போராடி நம்மளால இங்க வாழ முடியாது அப்படின்னு சொல்றாங்க. இருந்தாலுமே நம்ம ஹீரோ என்ன பண்றாரு, அவங்கள எதிர்த்து நம்ம போராடியே ஆகணும்னு ஒத்த காலால நிக்கிறாரு. இப்ப இவரும் பிரின்சிபலோட பையன் அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரே மோட்டிவ் தான். அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும் போது, ஸ்கூலை எதிர்த்து நம்ம போராடணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த கரெக்டான ஆதாரம் நம்ம கிட்ட இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இது மட்டும் இல்லாம ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் என்ன சொல்றான் அப்படின்னா, அந்த வீடியோஸ் எல்லாமே அவன் எங்க இருந்து எடுத்திருப்பான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்கூல்ல இருந்து தான் எடுத்திருப்பான். ஆக்சுவலா ஸ்கூல்ல நடக்கிற எல்லா விஷயமுமே அங்க இருக்க பிரின்சிபல் அவங்களுக்கு தெரியுது. அவங்க அம்மா பிரின்சிபல் அப்படின்றதுனால அவங்களோட சிஸ்டத்துல இருந்து அவன் ஈஸியா காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணியிருப்பான். இந்த விஷயத்த கேட்டதும் நம்ம ஹீரோக்கு செம்ம ஷாக்கு. அப்ப இங்க நடக்கிறது எல்லாமே எல்லாருக்கும் தெரியுது, ஆனா எல்லாத்தையும் மறைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு தெரிய வருது. சீனை கட் பண்ண ஊஜினும் ஜேயும் மீட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. ஊஜின் தெரியாதத்தனமா அவங்ககிட்ட கேட்குறாங்க, என்னதான் என்கிட்ட மறைக்கிற நீ அப்படின்ற மாதிரி. அப்புறம் அவங்களுடைய பழைய மெமரிஸ்லாம் சொல்லி, உன்னாலதான் பிரச்சனை வந்தது, நீ காங் கூட போனதுனாலதான் ரியான் சிங்கிள் ஆனா, ரியான் சிங்கிள் ஆனதுனாலதான் ஹெரா போய் லவ் ப்ரப்போஸ் பண்ணா, அவ ப்ரப்போஸ் பண்ண ஒரே காரணத்தினாலதான் நான் இவ்வளோ ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது, இப்போ ஜெய் என்ன சொல்ற அப்படின்னா, நீ மட்டும் ஒழுங்கு கிடையாது, நீ ஹெராவை மட்டும் உண்மையா லவ் பண்ணியிருந்தேன்னு வச்சுக்கோயேன், அவன் எப்பவுமே அவன் கூட இருந்திருப்பா, நான் இது வரைக்கும் ரியானை தவிர வேற யாரையும் நினைச்சதே இல்லை, காங் என்னோட ஃப்ரெண்டு மட்டும்தான், அவன் என்னோட லவர் கிடையாது அப்படின்னு சொல்றான். இதுக்கப்புறம் நீ கரெக்டா முடிவு பண்ணிக்கோ, உனக்கு ஹெரா வேணுமா இல்ல அந்த லேடி வேணுமா அப்படின்னு சொல்றான். எதுக்கு அவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கொஞ்ச நாளாவே ஹெரா ஸ்கூலுக்கு வரல, அவங்க போன்ஸும் எடுக்கல, ரொம்ப மூட் ஆஃப்ல இருக்கா போல, அவங்க வீட்லயும் பினான்சியலா ரொம்ப அடி வாங்கிடுச்சு, என்ன பண்றதுன்னு தெரியல. ஆனா ஹெராவை இன்னொரு பையன் ரொம்ப சீரியஸா லவ் பண்ணிட்டு இருப்பான், ஆனா அவன் இவளை விட சின்ன பையங்க, இவன் கூட ஒரு டைம் அவன் டேட் பண்ணிருப்பா, அதனால அந்த பையனை மீட் பண்றதுக்காக ஒரு பார்ட்டி ஹால் மாதிரி இருக்கு, அந்த இடத்துக்கு போயிருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே இருக்காங்க. இப்படி பேசிட்டு இருக்கும் போது அந்த இடத்துல நம்ம ஜெயியோட தம்பி வராரு. வந்துட்டு, ஹாய் அக்கா எப்படி இருக்கீங்க, உங்ககிட்ட இதை குடுக்கறதுக்கான நேரம் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு, ஜெயும் ரியானும் ஒன்னா இருந்த அந்த வீடியோ இருக்குல்ல, அந்த வீடியோவை அவளுக்கு ஃபார்வர்ட் பண்ணி விடுறான். அவனும் அந்த வீடியோவை பார்த்துட்டு, ஏற்கனவே ஜெய் மேல செம கடுப்பு, ரியான் மேலயும் செம கடுப்பு, என்ன பண்ணுவாலும் ஏது பண்ணுவாலும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்த்தா,
வெளியில வந்து இவன் கண்ணத்துல வாங்கி ரெண்டு அரணா அற அப்படி ஒரு அற விட்டுட்டு, என்னதான் இருந்தாலும் நான் நினைச்ச மாதிரி நீ ரொம்ப கேவலமானவனாதான் இருக்க, என்ன இருந்தாலும் நீ இதை பண்ணிருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவனை வான் பண்றான். அவன் அப்படியே சிரிச்சுக்கிட்டே, உங்களுக்கு எனக்கும் ஒரே தாட் தான், அவளை பழி வாங்கணும் அவ்வளோதான், அதனாலதான் உங்களுக்கு அந்த வீடியோ அனுப்பிச்சான், பாக்குறதுக்கு நல்லா இல்லைன்னா சொல்லுங்க, வேற வீடியோ அனுப்புறோம் அப்படின்ற மாதிரி சொல்றான். ஆனா உன்னை மாதிரி நான் கேவலமானவன் இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கிருந்து போயிடுறான். அப்படியே இந்த எபிசோடை முடிச்சிடுறாங்க. ஹே கைஸ், இந்த எபிசோடு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. 10 இந்த எபிசோடுக்கு எவ்வளவு ரேட்டிங் கொடுப்பீங்களோ அந்த ரேட்டிங்கை கொடுத்துட்டு போங்க. நெக்ஸ்ட் ஒரு செம்மையான வீடியோட சந்திக்கிறேன். திஸ் இஸ் மூவி தென் பாய்.